हलो फ्रेंड्स वेलकम बैक टू पॉन्चेरी पेट लवर्स इनकी रोम इंट्रस्टिंग वीडियो नम पापो नरे पे गोल्ड फिश ब्रीडिंग वीडियो केटेंगे सो इनकी नम्बर गोल्ड फिश ब्रीडिंग डीटेल पाकपो फ्रेंड्स इन टापिकल फ्रेंड्स नहीं सप्रेस गोल्ड फिश ब्रीडिंग वीडियो पातीपी अब इोर 230,000 समतिंग नम चल हईयस्ट सो अंद वीडियो प्लस सप्रेस ब्रीडिंग इतना अंत गोल्ड फिश ब्रीडिंग के मोटिवा सो इन वो पेरल और 200 प्राइस वरीमें आम फ्रेंड्स 200 प्राइस एंो वो इतना वन बै वन वीडियो वो ना डे बै डे प्रोग्रेस काटे फर्स्ट डेल पेर सेलक्शन एग् हैचिंग अब मंत्री नम्बर ट्रांसफर पड़े परे स्पेस तरह எப்படி ஃபீடிங் பண்றோம் இந்த எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ இப்ப நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த டப்ல தான் ப்ரீட் பண்ண போறோம் நான் கிளாஸ் டேங்க்லாம் எதுவும் யூஸ் பண்ணல சரிங்களா கிளாஸ் டேங்க்ல டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் அதனால நான் அது யூஸ் பண்ணல அதுவும் இல்லாம ஹீட்டரும் யூஸ் பண்ணனும் சோ நான் இந்த டப்ல தான் அவுட்டோர்ல ஒரு நேச்சுரல் வேல ப்ரீடிங் செட்டப் போட போறேன் வாட்டர் லெவல் நான் ஒரு 6 inches வரைக்குமே வச்சுருக்கேன் ஏஜ் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன் ஆரிஷன் பற்றி சொல்லணும்னா எப்போவுமே ஓடிட்டே இருக்கணும் கோல்டு ஃபிஷஸ்க்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ ஆரிஷன் எப்போவுமே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கோல்டு ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் அவங்க கப்பி மாதிரி லைவ் பியரஸ்லாம் கிடையாது எக்லேருந்து தான் ஃப்ரைஸ்லாம் ஹேச் ஆகும் ஸோ அவங்க எக் வைக்க நம்ம எதனா வச்சே ஆகணும் நான் எங்கள் பிளான்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன் நிறைய பேர் இந்த மாப்பு அப்புறம் கொசு வலை இது எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க நான் உங்களுக்கு ஒரு நேச்சுரல் செட்டப் தரணும்னு எதிர்பார்த்தேன் அதனால தான் இந்த பிளான்ஸ் யூஸ் பண்ணுறேன் இப்போ நான் என்னென்ன பிளான்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன்னா ஃபாக்ஸ்டெயில் யூஸ் பண்ணுறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஃபாக்ஸ்டெயில் அப்புறம் கூடவே கொஞ்சம் கப்பி கிராஸும் யூஸ் பண்ணுறேன் ஸோ இந்த பிளான்ட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 2 to 3 times வரைக்கும் ஃப்ரெஷ் வாட்டர் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா சப்போஸ் அதில் என்ன ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாஸ் இருந்தால் அது எல்லாமே போயிடும் நீங்கள் 3 times வாஷ் பண்ணாலே போதும் அது எல்லாமே போயிடும் ஸோ ஒரே ஒரு வாட்டி அலசிட்டு நீங்கள் ப்ரீடிங் செட்டப்பில் போட்டுருங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன நோட் பண்ணோம்னா இந்த போடுற பிளான்ட்டு பஞ்சாக இருக்கக்கூடாது அது எல்லாமே படர்ந்து இருக்கணும் படர்ந்து இருந்தால் தான் அந்த எக் எல்லாமே அதில் போய் ஒட்டிக்கும் அதனால் படர்ந்து போட்டுருங்க அதே மாதிரி நல்லா டென்சராகவே போடுங்க இப்போ நான் அதோடய டென்சிட்டியை காட்டுறேன் எந்த அளவுக்கு டென்சராக இருக்கணும்னு அதையுமே நீங்கள் பாருங்கள் நான் பிளான்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டேன் எந்த அளவுக்கு டென்சராக இருக்குன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு டென்சிட்டி இருந்தால் தான் அந்த எக்ஸ் எல்லாமே போய் ஒட்டிக்கும் அதே மாதிரி அந்த ஏரேஷனையும் பார்த்துங்க ஏரேஷன் ஒரு பக்கம் ஓடிட்டே தான் இருக்கணும் அது ஏரேஷன் ஓடனால கொஞ்சம் செடி வந்து இந்த பக்கம் வரும் தான் அதனால் ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஏரேஷன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ப்ரீடிங்க்கு தேவையானது ஆப்வியஸ்லி ஃபிஷஸ் தான் நான் 1 pair தான் யூஸ் பண்ணுறேன் சப்போஸ் உங்கள் கிட்ட அதிகமான ஃபிஷஸ் இருந்தால் நீங்கள் 2 ட்ரையோ போடலாம் அதாவது 2 male 4 female ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணலாம் இந்த சைஸ் தான் ப்ரீடிங் ஸ்டேஜ் இது எல்லாமே 4 inches வரைக்கும் இருக்குது டாப் ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷனுக்கு மேலோட வயிறு வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும் இதே ஃபீமேலோட வயிறு வந்து கொஞ்சம் பல்காக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மேல் தான் சப்போஸ் உங்களுக்கு சைட் ஆங்கிளில் தெரியும்னா மேலோட கில்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டாட் இருக்கும் குட்டி குட்டியாக டாட் இருக்கும் அது மாதிரி இருந்ததுன்னா அது மேலு இதே ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளெயினாகவே இருக்கும் அது மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ஃபீமேலு ஸோ இது வந்து ஈஸியான ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் தான் இதோ இந்த ஃபிஷ்ஷுக்கு பாருங்கள் வயிறு நல்லாவே பல்காக இருக்குது ஸோ இது மாதிரி பல்காக இருந்தாலே அது வந்து ஃபீமேல் தான் டாப் ஆங்கிளில் தான் முக்கால்வாசி எல்லாருமே பார்ப்பாங்க சரிங்களா அதுதான் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் நல்ல ரிசல்ட்டும் வரும் ஓகே இப்போ ப்ரீடிங்க்கு வருவோம் ஒரு நல்ல ப்ரீடிங் பேராக இருந்தால் ஒரு நல்ல ப்ரீடிங் பேர்னு நான் எப்படி சொல்கிறேன்னா நான் ஃப்ரிட்ஜை தான் இவங்க எல்லாத்தையுமே க்ரோ பண்ணிட்டு வந்தேன் அந்த டைம்லேயே சேசிங் நல்லாவே இருந்தது ஸோ அது மாதிரி இருக்க ஃபிஷஸ் எல்லாமே நீங்கள் உடனே ப்ரீடிங் போட்டலாம் ப்ரீடிங் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படி போட்டதால தான் எனக்கு நல்ல ப்ரீடிங் ரிசல்ட் வந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரீடிங் பேரை ப்ரீடிங் போட்டிங்கன்னா ப்ரீடிங் டேபிளை விட்ட 2வது நாளே அவங்க எக் லே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சரி ஓகே எக் எப்படி லே பண்ணிச்சுன்னு பார்க்குறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் மோரல்லஸ் நீங்கள் பிளாக் டப்பை யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அதோடய எக்கு உங்களுக்கு கிளியராக தெரியும் சப்போஸ் அப்படி விஷயபலாக தெரியலனா அதுக்கும் நான் ஒரு வழி சொல்கிறேன் அது என்னென்னா நீங்கள் நெக்ஸ்ட் டே உங்கள் ப்ரீடிங் டேங்கை செக் பண்ணி பாருங்கள் அதாவது 2nd டே செக் பண்ணி பாருங்கள் சப்போஸ் அது கலங்கலாக மாறிடுச்சுன்னா அதாவது கிறிஸ்டல் கிளியராக இல்லாமல் கலங்கலாக மாறிடுச்சுன்னா எக் லே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு மீனிங்கு அப்படி கலங்கல் ஆச்சுன்னா கலங்கலான 4 hoursலேயே நீங்கள் ஃபிஷஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடணும் இல்லைனா அவங்க எக்கை அவங்களே சாப்பிட்டுடுவாங்க ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எக்கு உங்களுக்கு விசிபிளாக தெரியலனாலும் ஃப்ரைஸ் ஆட்ச் ஆனதுக்கப்புறம் அது எக்கு இருந்தது நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ 4 hours கேப் கொடுங்க அதுக்கப்புறம் ஃபிஷஸை ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு எக்ஸ் எல்லாமே கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் குட்டி குட்டியாக வெள்ளை வெள்ளையாக இருக்குது பாருங்கள் அது எல்லாமே எக்ஸு தான் இல்லை நல்லா ஒயிட்டிஷாக இருக்கிறது எல்லாமே அன்ஃபர்டிலைஸ்ட் எக்கு அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது அது ஹேட்சும் ஆகாது
இதே ஒயிட் டிஷ்ஷாக இல்லாமல் லைட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக ஹேட்ச் ஆகும். ஒரு 3 to 4 days இவங்க எல்லாமே ஹேட்ச் ஆக ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அந்த ப்ராக்ரெஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும். செகண்ட் டேயில் வந்து அந்த கண்ணு தெரியும், தேர்ட் டேயில் வந்து டெய்ல் வரைக்குமே தெரிய ஆரம்பிச்சிடும். டெய்ல் தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த டெய்ல் வந்து அப்படியே 45 degrees மாறும். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஸ்விம்மிங் ஸ்டார்ட் ஆகிடும். பீட்டை மாதிரி தான் சரிங்களா, ஃப்ரீ ஸ்விம்மிங் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, அதே மாதிரி ஃப்ரீ ஸ்விம்மிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் இது எக் லே பண்ண 4th day பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஃப்ரைஸ் ஹேட்ச் ஆயிருக்குன்னு. ஆல்மோஸ்ட் ஒரு 200 ஃப்ரைஸ் வரைக்குமே ஹேட்ச் ஆயிருக்கு. இப்போ கிளியராக உங்களுக்கு தெரியலனா நான் கடைசியாக நெட்டில் பிடிச்சி காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். கீழே இருக்கிறது எல்லாமே ஃப்ரைஸ் தான். இப்போதைக்கு அவங்க ஃப்ரீ ஸ்விம்மிங் ஸ்டார்ட் பண்ணல, முக்காவாசி பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஒரு கால்வாசி பேர் மட்டும் ஸ்டார்ட் பண்ணாமல் கீழே இருக்காங்க. அவங்களாம் லேட்டாக பிறந்தவங்களாம் இருப்பாங்க. ஃப்ரைஸ் ஃப்ரீ ஸ்விம்மிங் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. இன்ஃபேக்ட் ஸ்டார்ட் பண்ண செகண்ட் டேக்கு அப்புறம் தான் நம்ம ஃபீட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணோம். அது வரைக்குமே அவங்கக்கிட்ட எக் யால்க் இருக்கும், அதை வச்சு அவங்க எனர்ஜி எடுத்துப்பாங்க. ஸோ செகண்ட் டே தான் ஃபீட் பண்ணோம், அது வரைக்கும் நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் கை எதுவும் வச்சு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே போதும், கையில் இருக்கிற பாக்டீரியாஸ் கூட அதை போய் ஒட்டிக்கும். ஸோ கை எதுவுமே வைக்காதீங்க, செகண்ட் டேக்கு அப்புறம் ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபீடிங் பார்க்கலாம். கோல்டு ஃபிஷ் ஃப்ரைஸ்க்கு நான் ஆர்த்தியமே தான் ஃபீட் பண்ணுறேன், அது எனக்கு ஈஸியாக கிடைக்கிது. அதே மாதிரி இது ஃபீட் பண்ணனால வாட்டர் ஈஸியாக கண்டமினேட் ஆகாது. இதே எக் யால்க்கெல்லாம் ஃபீட் பண்ணோன்னா ஈஸியாக கண்டமினேட் ஆகிடும். அதனால ஆர்த்தியமே எக்ஸ் நான் வச்சுருக்கேன், அதை ஹேட்ச் பண்ணி டெய்லி நான் கொடுத்துட்டு இருக்கேன். டெய்லி 2 to 3 times வரைக்கும் நான் ஃபீட் பண்ணுவேன். டைம் வந்தால் 3 times பண்ணுவேன், இல்லைனா 2 times தான் ஃபீட் பண்ணுவேன். எனக்கு க்ரோத் வந்து நல்லாவே தெரியுது. ஆனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் ஒரே ஒரு விஷயம் நோட் பண்ணேன், என்னென்னா க்ரோத் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கு என்ன ரீசன்னா, இந்த சின்ன டப்பில் ஒரு 200 ஃப்ரைஸ் இருந்ததுன்னா அவங்க எப்படி வளருவாங்க நீங்களே சொல்லுங்கள். நம்ம சேனலே வீடியோஸ் போட்டிருக்கோம் க்ரோத் அப்டேட்னு சொல்லிட்டு, ஒரு வாலிலையும் ஒரு ஃப்ரிட்ஜ்லேயும் விட்டால் எந்த அளவுக்கு க்ரோத் ரேஞ்ச் இருக்கும் சொல்லிட்டு. ஆனால் இந்த கோல்டு ஃபிஷ் ப்ரீடிங் பண்ண டைமில் எனக்கு எம்டி ஃப்ரிட்ஜஸ் இல்லை சரிங்களா, அதனால் நான் என்ன பண்ணேன்னா வேறு ஒரு டப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஒரு 100 ஃப்ரைஸை மட்டும் பிடிச்சி வேறு ஒரு டப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். அதையுமே நான் இப்போ காட்டுறேன், வலையில் பிடிச்சி காட்டுறேன் எத்தனை ஃப்ரைஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கிளிப்பு ப்ரீடிங் பண்ண 1 month அப்புறம் இருந்தது. 1 month அப்புறம் இதுதான் எனக்கு க்ரோத் ரேஞ்ச் இருந்தது. இது கொஞ்சம் கம்மி தான், அதனால தான் நான் பிரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன வயிற்றில் ஏதோ ஆரஞ்ச் கலரில் டாட் டாட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், அதுதான் ஆர்த்தீமியா. ஸோ நான் ஒரு 1 month வரைக்குமே, ஏன் இப்போ வரைக்குமே நான் ஆர்த்தீமியா தான் ஃபீட் பண்ணிருக்கேன். என்கிட்ட அவைலபிளாக இருக்கனால நான் ஃபீட் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரே ஒரு ஸ்கூப் தான் எடுத்தேன் அந்த டப்பில் இருந்து, இவ்வளோ ஃப்ரைஸ் மாட்டிக்கிச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு விசிபிளாக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ரைஸ் எல்லாத்தையுமே தான் நம்ம வேறு ஒரு டப்பில் விட போகிறோம். பிளாக் பேக்ரவுண்டுன்றதுனால நான் ஃப்ளாஷ் போட்டு எடுத்தேன் உங்களுக்கு விசிபிளாக தெரியணும்னு சொல்லிட்டு, அதனால் அந்த ஒரு டாட் தெரியுது. இப்போ வந்து நம்ம புது டப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் பிளான்ட்லாம் ஆட் பண்ணிட்டு ஹேரிஷன்லாம் ஆட் பண்ணிட்டு டப்பை ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே விட்டுடலாம். இது பிளாக் பேக்ரவுண்டுன்றதுனால ப்ரைஸ் எதுவுமே தெரியல, கலரேஷன் வந்து எடுத்த உடனே வரமாட்டுது சரிங்களா. க்ரோத் அப்டேட் நான் போடுறேன் இதுக்கு கண்டிப்பாக. கலரேஷன் எப்போ வருதுன்னு அப்பயும் நான் சொல்கிறேன். அது நிறைய டைம் வந்து டிஃபர் ஆகுது. சில ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து 1.5 inch சைஸ்லேயே வந்துடுது, சில ஃபிஷ்ஷுக்கு வந்து 2 inch 3 inch வரைக்கும் போகுது, அப்போ தான் கலரே சேஞ்ச் ஆகுது. இந்த பிளாக் டப்பில் ஃப்ரைஸ் இருக்கிறது சுத்தமாக தெரியல சரிங்களா. ஸோ இதை வந்து ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணிங்க, எக்கு விசிபிளாக தெரியும். ஃப்ரைஸ்க்கு நீங்கள் வேறு எதனா டப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு அப்டேட் வேணுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்டேட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன், ப்ளஸ் ஃப்ரிட்ஜில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். அதையுமே நான் ஒரு வீடியோ கிளிப் எடுத்து வச்சிருக்கேன், நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அப்லோட் பண்ணுவேன். ப்ளஸ் அந்த கலர் ரேஞ்சு, க்ரோத் டிஃப்ரென்ஸ், இது எல்லாத்தையுமே நான் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அப்புறம் ஃபீடிங்கும் இருக்குது இல்லையா, அதையுமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோ வேணுனா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், ஹாப்பி ப்ரீடிங்.